ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுகிறேன். எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டில் வந்து சொல்லுவாங்க, ஒரு வாட்டி சொன்னாவே திரும்பவும் திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, இவங்களுக்கு வந்து என்னென்ன தொந்தரவுன்னே தெரியல, அதை என்னன்றதை விசாரிக்கும் போதும் காதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ குழந்தைங்களே ஆகட்டும், குழந்தைங்க வந்து பெரியவங்களை வந்துட்டு தன்னுடைய அப்பா கிட்ட வந்துட்டு, டேடி நான் இதை எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அதே மனைவிமார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர்கிட்ட நான் திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஏதாவது ஒன்று சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுவும் வந்து தெளிவாக வந்து தெரியாத மாதிரியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கேட்டால் அது எனக்கு சொன்ன மாதிரி கேட்கவே இல்லை, என்னன்னே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கேருந்து எத்தனை வாட்டி நம்ம வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுவோம் அப்படின்றதுலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, காதலை அப்படின்றது பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கி நேதுன்றது உடனே வந்து ஒரு பிரச்சனை வந்து உருவாயிடாது. அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு, ஏதாவது இயரில் பிளாக் உண்டாயிருக்கலாம், இல்லை அப்படின்னு இல்லைன்னா அந்த, அதாவது காது சம்மந்தப்பட்டு அப்படியே எடுத்தாவே அதில் பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளே வந்துட்டு மூணு லேயர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த இயர்ஸே அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மிடில் இயர், இன்னர் இயர் அப்படின்றத சொல்லுவாங்க. அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு அடைப்புகள் இருந்தாலோ, இல்லை இதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன கட்டியாவோ இல்லை சின்னதாக இன்ஃபெக்ஷன் அப்படி ஏதாவது இருந்தாலுமே சில பேருக்கு வந்து காது வந்து சரியாக வந்து கேட்காத இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மாதிரி கிருன்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் போக போக கொஞ்சம் அதீத நிறைய பிரச்சனையாகி அந்த ஏர் ட்ரம்லேயே ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி கிருன்னு சத்தம் வர்றது அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணிக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த சின்ன பிரச்சனைக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் தரேன், அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், சரிங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அப்படின்ற அவங்க வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு அமைதியான நிலையில் வந்து உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு நீங்கள் வந்து சின்முத்திரையில் உங்கள் கைகளை வந்து இந்த மாதிரி சின்முத்திரையில் வச்சுக்கணும். ரெண்டு சைடும் ரெண்டு கையும் வந்து உங்கள் முட்டி மேலே இப்படி சின்முத்திரையில் கையை வச்சுக்க போகிறீங்க. கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அமைதியாக உங்களுடைய மூச்சை வந்து கவனிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்பவுமே உங்கள் மூச்சு சுவாசத்தை வந்து பேலன்ஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலுமே உடனே வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்யக்கூடாது. முதல்ல இன்ஹேலுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்ஹேலுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும், சரிங்களா? ஸோ அப்போ உங்கள் மூச்சை வந்து நீங்கள் கவனிப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து மூச்சிலே வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தது, வேகமாக சுவாசிப்பாங்க இல்லை வேகமாக வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து முதல்ல பேலன்ஸ் பண்ணணும். அப்போ மூச்சை கவனிப்பீங்க. மூச்சை கவனிச்சத பிறகு அதுக்கப்புறம் சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணணும். எப்படி நல்லா முதல்ல மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக வந்து பண்ணிட்ட பிறகு நல்லா டீப்பாக மூச்சு உள்ள இழுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுவீங்க, சரியா? நான் திரும்ப உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன். அதாவது மூச்சை முதல்ல வந்து கவனிக்கணும், இன்ஹேல் எக்ஸ்ஹேலை கவனித்து ஒரு நிதானமான நிலையில் ஆன பிறகு நல்லா இன்ஹேல் டீப்பாக இன்ஹேல் பண்ணுவீங்க, எக்ஸ்ஹேல் பண்ணுறது வந்து சொல்லிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணணும், சரிங்களா? அப்போ உங்கள் கைகள் சின்ன சின்முதிரையில் இருக்கும், நீங்கள் கண்கள் மூடியிருப்பீங்க. அப்படின்றது பண்ணும்போது கைகளை இந்த மாதிரி வந்து சின்முதிரையில் வச்சுக்கணும், இந்த மாதிரி கைகளை சின்முதிரையில் வச்சுப்பீங்க, உங்களுடைய தொடை மேலே உங்களுடைய முட்டிகள் மேலே இந்த மாதிரி சின்முதிரையில் வச்சுப்பீங்க. வச்சுட்டு அப்படியே பண்ணணும், சரிங்களா? திரும்ப நீங்கள் மூச்சு உள்ளே எழுப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்ப பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கண்டினியூவாக வந்து இதை பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள், அதாவது ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம்னாவது இதை வந்து பண்ணணும். ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டினியூவாக பண்ணும்போது தான் அதோடய எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ண இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணலாமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. திடீர்னு வந்துட்டு இன்றைக்கி சொன்னீங்க உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ்லாம் அது மாதிரி யோசிக்கிறேன். எது பண்ணாலும் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும், சரிங்களா? ஸோ இது தொடர்ந்து நீங்கள் பண்ண இப்போ காது கேட்கல அப்படின்னு சொன்னால் உடனே வந்து காது கேட்காத போயிடும். அதுக்கு முன்னாடி நிறைய நாளைக்கு வந்து அது ஏதோ ஒரு எஃபெக்டாக இருக்கும், அதெல்லாம் நாள் பட்டு போய் தான் காது வந்து கேட்காத அளவில் நம்ம எப்போ பார்ப்போம்னா அந்த நடுவில் நடந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாது, திடீர்னு காது கேட்கலையே அப்படின்றத தான் நம்ம யோசிப்போம். அதே மாதிரி இந்த இதுக்கும் நீங்கள் பண்ணும்போது உடனே வந்து ரிசல்ட் வரணுன்றதில்ல, நீங்கள் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரெயினுக்கு வந்து அந்த சிக்னல் வந்து அனுப்பப்படும். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாவே அங்கே வந்து உங்களுடைய செல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த சிக்னலிங் டு பிரெயினுக்கு வந்து நடக்கும்போது அந்த செல்ஸ் எது சென்சிட்டிவ், அதாவது
நம்ம அஞ்சு சென்சஸ் சொல்கிறோம் இல்லையா, ஃபைவ் சென்சஸ் சொல்கிறோம் இல்லையா, ஐஸு இயர்ஸு அந்த மாதிரி நோஸ் அதெல்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இயருடைய சென்ஸ் வந்து எங்கேயாவது பிரெயினில் இருக்கிற நரம்புக்குள்ளே பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது வந்து சில பேருக்கு வந்து காது கேட்காத வந்து அந்த டைமில் இருக்கும். அப்போ இது நம்ம இங்கே பண்ணும்போது அந்த செல்ஸ் அந்த பிரெயினுக்கு போகிற சென்சிட்டிவான நர்வ்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த நர்வ்ஸுடைய செல்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக வந்து காது கேட்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்கள். இதிலே இப்போ நம்ம ரேக்கியில் இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா ரேக்கிலையும் கட்டாயமாக இதுக்கு வழி இருக்குது. இதில் என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து சில வழிமுறைகளோட கொண்ட மந்திரங்கள் இருக்குது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் இதில் ஒரு கிளென்சிங் மெத்தடும் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த கிளென்சிங் மெத்தடை நீங்கள் தினமும் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை சொல்லி தருவாங்க. அந்த கிளென்சிங் மெத்தடை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிளென்சிங் மெத்தட்லேயே நல்லா வந்து அந்த அடப்பாகட்டும் இந்த இயர் பிளாக்கு இருக்கட்டும் இல்லை உள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த பிளாக்கேஜஸ்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஹியரிங்கை வந்து என்ன சொல்கிறது நல்லா வந்து கேட்கறதுக்கு வழிவகுக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான காது பிரச்சனைகள் இருக்கவங்க இதை நல்லபடியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்றது சொல்லுங்கள். வேறொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி.